நாளைக்கு ஆட்சி ஆள போறதும் ஆவதாம் கச்சையை ஆள போவதும் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான். தொண்டர்கள் இயக்கத்தை யார் விளவெடுத்து நினைத்தாலும் அது நடக்காது. ஜெயக்குமார் வந்து அது சோக்கர் மேர்மா. இன்னைக்கு வந்து ஜெயக்குமார் வந்து இந்த கட்சியில வந்து அம்மாவால ஒதுக்கப்பட்டவர். அந்த தொகுதியிலே அவர் ஜெயிச்சு கூட பார்க்கவில்லை. நாங்கள் மேல் தொண்டர்களுக்கு வந்து உணர்வா இருக்கோம். அவங்க எல்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு பேட்டி கொடுத்து ஒரு கார்புன் காசுக்காக வில போனவர் ஜெயக்குமார். ஜெயக்குமார்லாம் ஒரு ஜோக்கர் மேரு. இந்த தீர்ப்பு நாங்க எதிர்பார்த்ததுதான். அளவில்லா மகிழ்ச்சியோட தான் இருக்கிறாங்க தொண்டர்களை பார்த்தீங்கன்னா. அளவில்லா மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அடுத்த லெவல் நாங்க எடுத்து வைக்கிறோம். நிலைமை தொண்டர்கள் இன்னைக்கு தடுமாறை திட்டு திணறி போய் நிற்கிறார்கள். ஆனா மாண்புமிகு ஐயா அவர்கள் டாக்டர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கால் தொண்டர்கள் நாடி வந்தா நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். கழகத்தின் அடிமட்ட தொண்டன் எல்லாருமே உண்மையான தொண்டர்கள் எல்லாம் 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் ஐயாவின் ஓபிஎஸ் பக்கம்தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை யாருக்கிட்ட ஒப்படைச்சாரோ அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஆத்மா. இன்னைக்கு அருமையண்ணன் டாக்டர் ஓபிஎஸ் அண்ணன் ஆத்மாவில் வந்து இன்னைக்கு அவருக்கு வெற்றி கிடைத்த இது களத்தில் இறங்கி சிறப்பாகவே இனிமேல் ஒரு எதிர்கட்சின்ற ஒரு பலத்தை வந்து மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா அவர்களால் மட்டுமே தான் தர முடியுன்றது இனிமேல் காலத்தில் அடுத்தடுத்து நம்ம நிகழ்வா நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு ஆட்சி ஆள போறதும் ஆகுதாம் கட்சியை ஆள போவதும் ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான். இரட்டை தலைமை இதற்கு முன் வந்து நாங்க விரும்பியது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே விரும்பியது என்னன்னா இரட்டை தலைமை தான் இருக்கணும்ட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் மாண்புமிகு ஐயா அவர்கள் மட்டுமே இந்த கட்சியை வழிநடத்த முடியும். அவர்கிட்ட தான் இந்த கட்சி இருக்கு. அதனால இனிமேல் இரட்டை தலைமை நாங்க விரும்பல. தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கண்டெடுத்த சின்னத்தை இரட்டலையை மீட்டெடுத்த இந்த 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் வெற்றி கிடைத்தது. அன்னைக்கு புரட்சி தலைவர் இந்த எனக்கு ஏற்படுத்தின அதேமாரி என்னோட கட்சி தொண்டர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது. யார் வேணாலும் சின்ன தொண்டர்கள் மந்திரி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம். அவங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஒரு பொது செயலாளர் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா கட்சியோட பயலா அந்த பயலா உயிரை கூட இவனால மாட்ட முடியல. யாரு எடப்பாட்டி தரப்புல நாங்க அன்னைக்கு சொன்ன ஐயா சொன்னது என்ன இரட்டை தலைமை தான் வேணும் தான். நம்ம இன்னைக்கு கோர்ட்ல கூட நம்ம இன்னைக்கு வெற்றி பெற்றது அதுதான். தொண்டர்கள் என்ன விரும்பினார்களோ அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். தொண்டர்கள் இயக்கத்தை யார் பிளவுபடுத்த நினைத்தாலும் அது நடக்காது. யார் சர்வாதிகாரத்தில் ஒரு தனிநபர் குழுவிற்கோ தனிநபருக்கோ அல்லது குழுவிற்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் நடக்காது என்றுதான் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நல்ல நியதி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.